ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு ஆல் ஆஃப் மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்குறது 10th சயின்ஸில் இன்டீரியர் புக் கொஸ்டின்ஸ், 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், ஆல்சோ 7 மார்க்ஸ். இதில் எந்தெந்த பார்ட்டில் வரும், எப்படியெல்லாம் வரும், இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இதில் ஃபிசிக்ஸ் பார்ட் மட்டும் கொடுத்துருக்கோம், லெசன் 1 to 6. ஆல்ரெடி நம்ம சேனலில் கோல்டன் கொஸ்டின்ஸ் ஃபார் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், 1 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸ்டடி பிளான் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், முழு மதிப்பெண்கள் 100க்கு 100 எவ்வாறு எடுப்பது என்பது அனைத்து பாடங்களுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக நான் நம்புகிறேன். பிகாஸ் இன்சைட் புக் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 20-30% கண்டிப்பாக இன்சைட் புக்கில் கேட்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. எஸ்பெஷலி ஃபார் சயின்ஸ், சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஏரியா நம்முடைய டெப்த்து சப்ஜெக்ட் கண்டென்ட் டெப்த் பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இன்சைட் புக் கொஸ்டின் ரொம்ப நிறையா இருக்குது. அப்போ நாங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி, அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக கொடுக்குறோம். ஃபுல் போர்ஷனாக கொடுக்காம ஃபிசிக்ஸ் தனியாக கொடுக்குறோம், அப்கமிங் வீடியோவில் கெமிஸ்ட்ரி தனியாக கொடுக்குறோம், பயாலஜியும் தனியாக கொடுக்குறோம். இப்போ ஃபிசிக்ஸ் பார்ட்டில் மட்டும் உங்களுக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் அதாவது ஆன்சர்ஸோடு கொடுக்குறேன். அந்த கிளிப்பை புக்கில் நீங்கள் எதை படித்தா போதும் அப்படின்னு அதை மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் படிங்க. இன்டீரியர் டூயினோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப்ஸாக இருக்குது. PDF லிங்க் கத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. PDF லிங்க் கத்து செக் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளே பண்ணி விடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லெசன் 1, லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபோட்டோ கிளிப்பில் இருக்குது. எதாவது நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு அங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். டேபிள் 1.1 இதுலேருந்து என்ன சார் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் சம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தென் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க் சார், இது வந்து தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் வேண்டாமாவே சொல்கிறேன், ரெண்டு மீடியமும் ஒரே மாதிரினே தான் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதை வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ண முடியாது, ஓகேங்களா. தென் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் ஆஃப் மோஷன், 3rd விதி அதோடைய பயன், நியூட்டனுடைய 3rd விதி அதோடைய பயன்கள். அடுத்து வந்து தென் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி, அது ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து என்ன செஞ்சுருக்கோம்டா, டேபிள் 1.2. அப்போ இது வந்து லெசன் 1 வரக்கூடிய முக்கியமான கேள்வி தான். அடுத்து வந்து யூனிட் 4 கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதே மாதிரி தான் லெசன் 2 பொறுத்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். லைட்ஸ் பாடத்தை கொடுத்துருக்கோம், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் கொடுத்துருக்கோம், அதில் டைப்ஸ் ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங் கொடுத்துருக்கோம். அதில் வந்து வந்து ரே டயக்ராம், ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வச்சா எங்கே இமேஜ் கிடைக்கும் அது கொடுத்துருக்கோம். ரெண்டுவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. மெயினாக அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சைன் கன்வென்ஷன், கார்டீசியன் சைன் கன்வென்ஷன், சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிக் கொஸ்டின் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அடுத்து டெலஸ்கோப், டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் என்னென்ன இருக்குது, அதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது வந்து லெசன் 3 பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. மெயினாக வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அது வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். இதை வச்சு என்ன சார் வரும்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் சம்மு வரக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த ஃபார்முலாவை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே வரும். மூணுமே ரொம்ப ஈஸி தான். தென் வந்து வேறு என்ன சார் வரும் அப்படின்னா அதோடைய கியூபிக்கல் எக்ஸ்பென்ஸுடைய வேல்யூஷன் கொடுத்துருக்கு. தென் வந்து லெசன் 4 எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு அதில் வந்து நிறையா பாருங்கள். இல்லை எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு மட்டுமல்லாது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே சால்டு சம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சால்டு சம்ஸ் வந்து எதுவுமே ஒமிட் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஏதாவது ஒன்று வர என்ன ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 9 மார்க் இருக்குது, சால்டு சம்மை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சர்க்கியூட்டோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நிறையா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கு, சிஸ்டம் அதே பேரலர் சீரியஸ் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்கு, ஹீட் ஜூலிங் எஃபெக்ட், ஜூல் எஃபெக்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், நல்லா செக் பண்ணி பாருங்கள். லெசன் 5 பொறுத்தளவுக்கு சவுண்ட் அண்ட் மேட்டர், ஒளி அலைகளுக்கும் ஒளிகளைகளுக்கும் உள்ள வேறுபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ், அது கொடுத்துருக்கு. இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், நாங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு கேள்விகளும் அதாவது டாப்லர் எஃபெக்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட், அடுத்து வந்து டாப்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ், ஒரு 8 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் கொஸ்டின் சம்ஸ் வரும். தென் வந்து லெசன் 6 பொறுத்தளவுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து
நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து நியூக்ளியர் ரியாக்டர்னு என்ன, நியூக்ளியர் ரியாக்டரோட யூசஸ் என்ன, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகேண்ட் என்ன, காமா டிகேண்ட் என்ன. அடுத்து வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் என்ன, ஃபியூஷன் ரியாக்ஷன் என்ன, ஸ்டெல்லார் எனர்ஜினா என்ன. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்குள்ள டிஃப்ரென்சஸ் என்ன. ஐசோடோப்ஸ் ஆஃப் யூசஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இது எல்லாமே இன்சைட் புக்கில் வரக்கூடிய க்வெஸ்டின்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபிசிக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்க பிடிஎஃப் லிங்கை நல்லா செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வரும். அப்போ இதில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் அண்டர்லைன்மெண்ட் படிங்க, 2 மார்க்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, அதில் தான் வந்து ப்ராப்ளம்ஸும் வரும், 4 மார்க்ஸ் ப்ராப்ளம் வரும். இன்சைடு க்வெஸ்சன்ஸ் ஃபிசிக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது, இதை மட்டும் இன்சைடு புக்கில் படித்தா, நீங்கள் புக் பேக்கையும் படித்தா, த்ரோ எடுத்தால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சார் திருப்பி ஒரு க்வெஸ்சன்ஸ் ஆறு அரேஞ்ச் பண்ணக்கூடாது, இன்சைடு புக் இது மட்டும் படித்தா போதுமா? ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், புக் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தென் நான் கொடுத்த இந்த இன்சைடு புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பக்காவாக சயின்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ் பார்ட்டில் த்ரோ அவுட் பண்ணிடலாம். அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாங்களான்னு கெமிஸ்ட்ரி பார்ட், பயாலஜி பார்ட் தர்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.